வணக்கம் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. 29ஆம் நாள் நான் இந்நேரத்தில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிக்கிறேன். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திரைத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திருத்தரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திருத்தரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசுவுடைய முயற்சிகளை பற்றி நாம் படிச்சிருக்கோம். இன்று நாம் எப்படி ஒருமனப்படுறது பற்றி பேச போகிறோம். நம்மளுடைய எதிர்ப்புகள் வேறுபாடுகளை தாண்டி ஒற்றுமையாக இருப்பதை பற்றி பேசலாம். இன்றைக்கு உலகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், எவ்வளவு கடவுளிடமிருந்து தூரம் சென்று கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு உலகத்தில் சச்சரவுகளும் கோபங்களும் கஷ்டங்களும் துக்கங்களும் பிரிவினைகளும் விவாகரத்துகளும் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு தேவன் பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் என்று முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ, அவர் இதயம் முழுவதும் அதை தான் நிரம்பியிருக்கிறதோ, அவ்வளவு மனிதர்கள் அவரை விட்டு தூரம் போகும்பொழுது பிரிவினையில் இணைந்திருக்கிறார்கள். சிலுவையில் நாம் பார்ப்பது தேவன் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வதற்கு என்று யோசிக்கலாம். எது பிரிவினைக்கு சுலபமாக்குகிறது, எது நம்மை இணையாமல் தடுக்குகிறது என்று? அதற்கு ஒரு பெரிதான காரணம் பெருமை. நம்மில் இருக்கும் பெருமை பிறரில் இருக்கும் தவறுகளை கண்டுபிடிக்க சொல்கிறது. சிலுவையில் இயேசு மனிதர்கள் யாரும் தவறிவிடக் கூடாதே, எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பாவம் நிறைந்தவர் இருந்தாலும் அவர்களை நோக்கி, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது என்று சொன்னாரோ, அவ்வளவுக்கு எதிர் மாறாக நாம் மனிதர்களில் நம்முடைய பெருமையின் காரணமாக தவறுகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர் மாத்திரம் நம்மில் இருக்கும் தவறுகளை மட்டும் கண்டுபிடித்திருந்தால் நமக்காக இருந்திருக்க மாட்டார். ஆனால் நாமோ நம்முடைய பெருமையில் மனிதர்களிடம் மாத்திரமல்லாமல் கடவுளிடமும் தவறுகளை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆதாமே கூறுகிறார் தந்தை கடவுளிடம், நீர் போட்ட ஈவாள் என்னை பாவத்தில் தூண்டிவிட்டாள் என்று கூறுவதனால். மனிதர்களும் நம் வாழ்க்கையில் எப்பொழுது தாழ்மையாகிறோமோ அப்பொழுது தாழ்மையான கடவுளை சந்திக்கும் பொழுது ஒற்றுமை உண்டாகிறது சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. அதாவது நாம் நம்மளுடைய சச்சரவுகளை தாண்டி வந்து ஒற்றுமையாக வேண்டும் என்றால் இயேசுடைய கண்களால் பார்த்தால் மாத்திரம்தான் முடியும். இன்று கேட்டுக்கொள்ளுங்கள், ஒற்றுமையாக இருப்பது, பிரச்சனைகளை தாண்டி வந்து வேறுபாடுகள் எல்லாம் தாண்டி வந்து ஒற்றுமையாகுவது உங்களுக்கு முக்கியமா, இல்லை பெருமையாக நீர் செய்தது சரி என்று காட்டுவது முக்கியமா? 1 கொரிந்தியர் 6:7 இருக்கும் அந்த மனப்பான்மை நம்ம ஆத்மாவில் இருக்க வேண்டும். அது என்ன என்று நான் படிக்கிறேன். இந்நேரத்திலே நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அந்நியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? பால் கேட்கிறார், நியாயமாக நீங்கள் சட்டசபையில் ஜெயிப்பதை விட ஒற்றுமை முக்கியம் அல்லவா என்று. நாம் தோற்று போனாலும் பரவாயில்லை, மோசமானாலும் பரவாயில்லை, ஆனால் ஒற்றுமையாக இருப்பது முக்கியம் என்று இங்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிலுவை மீது இயேசு நாம் அனைவரும் கடவுளுடைய இணைப்பதிலேயே குறிக்கோளாக இருந்தார். இன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? யோசியுங்கள். நன்றி, வணக்கம்.